எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான கம்பங்கூழ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கம்பை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ அதான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, ஒரு அகண்ட ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த 5 மணி நேரம் ஊற வச்ச கம்பை எடுத்து அதில் போட்டணும். ஸோ அந்த கம்பு இது வந்து நம்ம உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். எந்த விதமான அந்த லம்ஸும் வராத மாதிரி, கட்டி தட்டாத மாதிரி நம்ம நல்லா கிளறி விடணும். இப்போ அதை தான் பார்க்குறோம். கம்பு போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இதை நல்ல ஒரு ஃபைன் கோர்ஸாக அரைக்கணும். அதுக்காக நான் மிக்சியில் போட்டுறேன். மிக்சியில் போட்டு நல்ல ஒரு திரி திரியாக சின்ன சின்னதாக வர அளவுக்கு நம்ம அரைக்க போகிறோம். ஓகே, அது அரைச்சதுக்கப்புறம் நம்ம சைடில் என்ன பண்ணிடலான்னா, இதுக்கு நம்ம எப்போவுமே சைட் டிஷ்ஷாக வந்து இந்த வடகம் அதெல்லாம் தான் சாப்பிடுவோம். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். நாங்கள் இங்கே குழல் யூஸ் பண்ணலை, ஏன்னா குழல் வந்து உடம்புக்கு நல்லதில்லை, கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணனால. அதனால் நாங்கள் நார்மலான வத்தல் வடகம் அதெல்லாம் தான் பொரிக்கிறோம். ஸோ இங்கே நான் இப்போ வடகமும் மோர் வத்தல் மிளகா வத்தல் இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். இப்போ அதை பொரித்து எடுத்து ஒரு பாட்டில் வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் கொதித்ததும் இப்போ நல்லா இப்போ வறுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த அரைச்ச கம்பை வந்து ஒரு அழகான பாட்டில் ஊற்ற போகிறோம். இது கூட மோர் சேர்க்கணும். இந்த கம்பங்கூழ் ரெசிபிக்கு பேஸே மோர் தான். கம்பு மோர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மோர் சேர்க்குறோம். ஒரு அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் மோர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டாச்சு, ஸோ இப்போ எதுவும் போட வேணாம். இப்போ நல்லா போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு இப்போ நம்ம வறுத்த வடகம் வத்தல் அப்புறம் உரித்த சின்ன வெங்காயம் எல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இது மூலமாக நம்ம ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கான பாரம்பரியமான ஒரு கம்பங்கூழ் ரெசிபி தயாராகிடுச்சு. Thanks for watching.